அடுத்து நாட்டு சக்கரை கெட்டு போகாமல் இருக்கணும்னா அது எப்படி நாங்கள் பாதுகாப்பாக வைக்கணும்? பாதுகாப்பாக நீங்கள் கொண்டே நம்ம பிரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடாது. பிரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஈரப்பதம் பண்ணக்கூடாது. ஆமாம், கீழே வைக்க, தரையில் வைக்கக்கூடாது. சரி, ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு பார்க்கலாம், மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். சரி, அது ஒரு வாரம் நம்ம அசந்தரப்பமாக டப்பாவை நீக்கிருப்போம், தண்ணியில் போட்டுட்டு போய் அப்படியே சாக்கில் கை விடுவோம், ஒரு பாக்கெட்டில் கை விடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு இதாகும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை இப்படி ஆயிடுச்சே எடுத்துறீல அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஒரு பேப்பர் விரித்து போட்டு சித்த நேரம் ஒரு வெயிலில் வைக்கக்கூடாது. சரி, நிழலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா சக்கரை வந்து கொஞ்சம் பளபளன்னு ஆயிரும். நீங்கள் அதை எடுத்து மறுபடியும் பாக்கெட் நீங்கள் வந்து பாக்கெட்லேயே வச்சுருக்க வேண்டாம். எப்போ வாங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு யூஸ் ஆகிற பாக்கெட்டு நம்ம பாக்கெட்லேயே வைக்கலாம். ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு போகலாம், 5 பாக்கெட் மட்டும் உடச்சிக்கலாம், 1 பாக்கெட் உடைக்கலாம், ஒவ்வொரு பாக்கெட்டை உடைக்கலாங்கிற வேலையும் வேண்டாம். வாங்கிட்டு போனால் ஒரு பாத்திரத்தில் உடச்சி கவர் பண்ணி வச்சு, அதே கவர்லேயே உங்களுக்கு கட்டியாக தெரிஞ்சதுன்னா ஒரு 10 நிமிஷம் பேப்பரில் கொட்டி உணர்த்தி அள்ளி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் கிடையாது, 6 மாதத்துக்கு இருந்தாலும் கிடையாது, வருஷத்துக்கே இருந்தாலும் கிடையாது. அது வந்து கெட்டு போகல, ஈரப்பதம் மட்டும் அதில் கொஞ்சம்